ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானால் நம்ம ப்ராடக்ட் வந்து எதனா ஆர்டர் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். பட் இது பேக்ரவுண்டில் வந்து என்ன ப்ராசஸ்ன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பட் இந்த ப்ராடக்ட்ல எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேர் ஹவுஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேர் ஹவுஸில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல், இது நான் உங்கள் விக்ரம். இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2013ல். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி நம்மகிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பாஸ்கர். அவரும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். அவர் ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட வந்து கால் பண்ணி ஒரு ஸ்டோரியை சொல்ல ட்ரை பண்ணார். பட் நான் அவர்கிட்ட பேச முடியல. பட் ஒரு வழியாக வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். அதுக்கப்புறம் வந்து சில டவுட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மெசேஜ் மூலியமாகவும் கால் மூலியமாகவும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து பாஸ்கர் வந்து ஒரு ப்ரைவேட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். பட் அந்த வேர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நைட் 8 மணிக்குள்ளலாம் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த வேர் ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. யூஸ்வலாக அந்த வேர் ஹவுஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் கவுண்ட்னு ஒன்று எடுப்பாங்க. எவ்வளோ பொருள் வெளில போயிருக்கு, எவ்வளோ பொருள் உள்ளே இருக்குது, இப்போ இருக்கிற பொருள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சிஸ்டம் லைக் எஸ்ஏபி அந்த மாதிரி ஏஆர்பி சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கும் ஃபிசிக்கலாக இருக்கிற ஸ்டாக்குக்கும் மேட்ச் பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. இது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் தான் பண்ணுவாங்க. பட் அந்த வேர் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டே டைம் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்தளவுக்கு வேலை டைட்டாக இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட டீமை மட்டும் போட்டு நைட் டைம் மட்டும் வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த டீமை லீட் பண்ணவர் தான் பாஸ்கர். எல்லாருமே 8 மணிக்கு வேர் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் தான் வந்து இவங்க டீம் உள்ளே வரும். இவங்க டீம் வந்து பாஸ்கர், இவங்க கூட இருக்கிற ஒரு 4 பேர். இவங்க 4 பேர் தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கலாக வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றது செக் பண்ணுவாங்க. அப்படி தான் அந்த வேர் ஹவுஸில் வந்து நைட் டைம் வந்து பாஸ்கர் வந்து ஸ்டாக் கவுண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாஸ்கர் வந்து உள்ள ஆஃபீஸ் ரூமில் வந்து சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் வந்து ஒரு பையன் மட்டும் அலற சவுண்டு கேட்டிருக்கு அவருக்கு. இந்த பையன் ஏன் அழுகிற அலறான் அப்படின்ற சொல்லிட்டு உள்ளேயும் போய் பார்க்குற. எதிராக கத்துற என்னடா ஆச்சுன்னு கேட்டால், இல்லை மேலே ரேக் மேலே வந்து யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாஸ்கர்கிட்டே அந்த பையன் சொல்லியிருக்கான். அங்கே ரேக்ன்றது எப்படின்னா நம்ம அந்த வேர் ஹவுஸ்லாம் பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. இந்த வீடியோவில் நான் அந்த இமேஜ் கொடுக்குறேன். வேர் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் வந்து பேலட் மாதிரிலாம் ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரேக் மேலே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த பையனுக்கு தெரிஞ்சுதான் அவன் சொல்லியிருக்கான். பட் அதில் யாருமே நம்பலை. ஏன்னா நைட் டைம்ன்றதுல அந்த பையன் வேறு எதையோ பார்த்துட்டு வந்து பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரம் வந்து சமாதானம் படுத்திட்டு ஒன்றும் கிடையாது போய் வேலையை படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த பையனும் அந்த இடத்துல வேலை பார்க்காம என்ன பையன் இன்னொருத்தில் போயிட்டு வேலை பார்த்துருந்துருக்கான். ஏன்னா அந்த இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு அவனுக்கு பயமாக இருந்திருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்கிட்ட சொல்லி நீ வேணா அங்கே போய்கிறடா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த பையன் தான் அந்த இடத்துல போய் வேலை பார்த்துட்ருக்கான். பட் அந்த பையன் வேலை பார்த்த கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் அலறிச்சிட்டு பாஸ்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் வேலை பார்த்துட்டே இருந்தேன், யாரோ வந்து என் தலையில் கொட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, யாருனே தெரில, நான் சுற்றி பார்த்தேன் பக்கத்தில் யாருமே கிடையாது, அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் போல், இங்கே யாரோ இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை சொல்லிட்டு இருக்கான் உள்ளே. அப்படி உள்ளே சொல்லிட்டு இருக்கும்போது மீதி வேலை பார்த்த 3 பேருமே உள்ளே வராங்க. அவங்களும் வந்து உள்ளர் வந்து யாரோ வந்து பேசுகிற சவுண்டு கேட்குது, இது ஏன் இடம், வெளியில் போங்கடா வெளியில் போங்கடா யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பசங்க வந்து சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நம்பாத பாஸ்கர் என்ன பண்ணுறாருனா, போய் பாருங்கடா உள்ளே வேலை பாருங்கடா நானும் வரேன் அப்படின்னு தான் இருக்குது பார்த்துடலாம்னு சொல்லிட்டு பாஸ்கரும் போகிறாரு. அப்படி பாஸ்கர் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அங்கே அதிர்ச்சியான ஒரு விஷயமும் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர் ஹவுஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட் வேர் ஹவுஸ். அந்த வேர் ஹவுஸில் வந்து ஒரு கார்னரில் வந்து யாரோ நிற்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. யார் இந்த இருட்டில் வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல போய் பார்த்தா வந்து யாரோ ஒருத்தங்க சிவத்தை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இவரும் கிட்ட போக ட்ரை பண்ணுறாரு. அவர் கிட்ட போக ட்ரை பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவரை தாண்டி சிவத்துக்குள்ளே அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகி போகிறத அவரும் பார்த்துருக்காரு. அதை பார்த்ததுக்கப்புறமா தான் பாஸ்கர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இங்கே ஏதோ அமானுஷமான விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே பாஸ்கர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட வந்து, அவர் தான் செக்யூரிட்டி யூஸ்வலாக நைட் டியூட்டி அங்கே பார்ப்பாரு, அவர்கிட்ட வந்து பாஸ்கரும் கேட்குறாரு, இங்கே எதனா பிரச்சனை இருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் இங்கே பசங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கேட்கும்போது தான் அந்த செக்யூரிட்டி வந்து இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனா, சார் யூஸ்வலாக நான் நைட் டைம் நான் இங்கே படுக்க மாட்டேன், ஏன்னா அந்த இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் இடம், நிறைய வேர் ஹவுஸ்லாம் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இவர் இவர் கூட இருக்கிற சில செக்யூரிட்டி மற்ற வேர் ஹவுஸில் இருக்கிற செக்யூரிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கார்னரில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் தான் படுத்துருவாங்க நைட்டு. ஏன்னா மெயின் கேட்டை கூட்டிட்டு அந்த இடத்துல போய் படுத்துருவாங்க. ஏன்னா யாரும் ஏன்னா எல்லாமே லாக் பண்ணியிருக்குல்ல, அந்த தைரியத்தில் வந்து இவங்க அங்கே போய் படுத்துருவாங்களாம். எதனால் அங்கே போய் படுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவங்க வேலை பார்க்கும்போது நைட் டைமில் இவங்க உட்காந்து எதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா, யாராவது கழுத்து கடிக்கிற மாதிரியோ, இல்லை யாரோ வந்து இவங்க சேர் இழுத்து விடுற மாதிரியோ, இல்லை யாரோ இவங்க உட்காந்துட்டு போய் முதுகில் வந்து எட்டி வதைக்கிற மாதிரியோ, இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க டியூட்டி ஆஃபீஸர் கிட்டேயும் சொல்லியிருக்காரு. பட் அவங்க டியூட்டி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாகவே எடுத்துக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படிலாம் நைட் டைமில் இந்த மாதிரிலாம் சம்பவம் தான் நடக்க தான் செய்யும், அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டிருக்காரு. பட் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை விட்டால் வேறு வேலை இல்லாததுனால இந்த செக்யூரிட்டி நைட் டியூட்டி அங்கே பார்த்துட்டு வந்திருக்காரு.
இதெல்லாம் கேள்விப்பட்ட பாஸ்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து அவரோட மேனேஜருக்கு வந்து கால் பண்ணி நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவங்க மேனேஜரும் வந்து திருப்பி பாஸ்கரை தான் திட்டுறாரு, ஏன்டா இனி தான் நைட் டியூட்டி வேலைக்கு வந்தீங்க, இன்றைக்கி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய எல்லாம் பிசாதம் கிடையாது, ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரையும் திட்டுறாரு. பட் பாஸ்கரும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு விதத்தில் யோசிக்கிறாரு, இதே தான் பசங்க நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க, நம்மளும் நம்மளை இதே தான் நம்ம பாசம் நினைக்கிறார் போல், நம்ம ஒரு காலையில் வரட்டும் நம்ம பேசிப்போம்னு சொல்லிட்டு நைட் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுற ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு மறுநாள் காலையில் பாஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அவர் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துடுறாரு. 7 மணிக்கு வந்ததுக்கப்புறம் பாஸ்கர்கிட்ட வந்து என்ன ஆச்சு என்ன அப்டேட்னு சொல்லி கேட்கும்போது பாஸ்கர் வந்து நைட் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே மேனேஜர் என்ன கேட்குறேன்னா, சரி நைட் எவ்வளோ தான் வேலையை முடிச்சிங்கன்னு, இல்லை சார் ஒரு 2 மணி தான் வேலையை பார்த்தோம், அதுக்கப்புறம் வேலையை பார்க்கல அப்படின்னு சொன்னோடனே மேனேஜர் போட்டு பாஸ்கர் திட்டுறாரு. திட்டிட்டு உன்னை நம்பி வேலையை விட்டா நீ அந்த வேலையோட ஒழுங்காக செய்ய மாட்டேன் அப்படின்னு மாதிரி திட்டோன்னே பாஸ்கர் என்ன சொன்னா, சார் பிரச்சனை இல்லை நான் வேலை பார்ப்பேன், பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி வேலை பார்க்க முடியும், நான் பரவாயில்ல பசங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே மேனேஜர் வந்து அந்த பசங்களையும் போட்டு திட்டுறாரு. இதெல்லாம் திட்டினோடனே அந்த ஒரு மும்பலில் இருக்கிற ஒரு பையன், அந்த 4 பேரில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், கோவப்பட்ட அந்த மேனேஜரே வந்து திருப்பி பேசிடுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ பேசுறீங்களா, நைட் எங்கள் கூட இருந்து ஒரு நாள் வேலையை பார்த்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சும்மா வீட்டில் இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களா, நீ நைட் எங்கள் கூட இருந்து வேலை பாருங்கள் சார், இங்கே நைட் தனியாக இருங்க, இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்டே நீங்கள் கேட்டுருக்கீங்களா அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் பாட்டின வந்து அசால்ட்டாக வந்து இது பண்ணலாம் அது பண்ணுறீங்க, நாளைக்கு எங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது எங்கள் வீட்டில் பதில் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பையனும் கேட்குறான். பட் அந்த பையன் கேட்டால் மேனேஜருக்கு ஒரு இடத்துல பயமாக வருது, ஏன்னா அந்த பையன் வந்து லோக்கல் ஏரியா, அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் கவுன்சிலர் வேறு, ஸோ இந்த பையன் எதனா பிரச்சனை பண்ணி வேறு மாதிரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் என்ன பண்ணனா, சரி ஓகே நான் இன்றைக்கி நைட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதே மாதிரி தான் அன்றைக்கி நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேலை நடக்குது. வேலை இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துலேயே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 10, 10:30, 11 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அசம்பாவத்தை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இவங்களை மீறி வேறு யாரோ உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியுது. யாரோ வந்து இவங்க வேலை பார்த்துருக்கோம் நடந்து போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் தெரிஞ்சோடனே இவங்க வந்து அவங்க மேனேஜர்ட்டும் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி வந்து உள்ளே மூவ்மெண்ட் தெரியுது சார், நீங்கள் வாங்க உள்ளனோடனே இவரும் உள்ளே வந்து ஒரு மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பட் இவருக்கு எதுவுமே தெரியல. பட் இவர் கோவம் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு, ஆனால் பேய் இருக்குனீங்க பிசாஸ் இருக்குனீங்க உள்ளே எதுவுமே காணோம், நீங்கள் ஏதோ நினச்சி நீங்கள் தான் வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் காதுகிட்ட வந்து யாரோ வந்து அஸ்கி வாய்ஸில் வந்து பேசுகிற மாதிரி வந்து மேனேஜருக்கும் கேட்குது. என்னன்னா, இது என்னோடய இடம் வெளியில் போங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே மேனேஜர் திரும்பி திரும்பி பார்க்குறாரு, நம்ம பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்களான்ட்டு. பட் அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. அப்போ தான் மேனேஜருக்கு புரியுது, ஓகே இங்கே வேறு ஏதோ இருக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நடந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிற இடத்துக்கு போகிறாரு. அப்படி தண்ணி குடிக்கிற இடத்துல வந்து கிளாஸில் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி வந்து தூக்கி தான் குடிக்கிறாரு. அப்படி தூக்கி குடிக்கும்போது கிளாஸ் யாரை தட்டி விட்டான்னு ஆகுமோ அந்த மாதிரி தட்டி விட்டு அவர் முகத்துலலாம் தண்ணி கொட்டியும் செஞ்சுருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே அவர் மேனேஜர் என்ன பண்ணிடுறாருன்னா, டே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேலையை ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் கிளம்புறதுனா கிளம்புங்க, நாளைக்கு காலையில் வந்து நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வேலையை வந்து அன்றைக்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு சொல்லியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கிறது எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இந்த பிரச்சனை வந்து அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருனா அவங்க டாப் மேனேஜ்மெண்ட்கிட்ட வந்து எஸ்கலேட்டும் பண்ணுறாரு, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, பசங்களும் ஃபீல் பயப்படுறாங்க, ஈவன் நானே வந்து ஃபீல் பண்ண அங்கே இருக்கிறத நம்ம வேறு எதனா பண்ணணும் சார், நைட் டைம் வந்து இங்கே சேஃப் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அவங்க மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு வாரத்தில் நீ வேலையை முடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க மேனேஜரையும் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. பட் மேனேஜருக்கும் அவர் வழி இல்லை தெரியல, ஏன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த டீம்மேட்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அவங்க டீம் கிட்டேயும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ரெக்வஸ்ட் பண்ணதும் இல்லாமல் அவங்க மேனேஜர் என்ன பண்ணுறாங்கனா, டே உங்களுக்கு யாருனா இந்த பேய் ஓட்டுறவங்க இந்த மாதிரி யாரா தெரிஞ்சால் கூட கூப்பிட்டு வாங்கடா, நம்ம கை காசு கூட எதனா பண்ணலாம், என் கை காசு கூட நான் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜரும் பேசுகிறாரு. அப்படி பேசும்போது அந்த 4 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறானா, சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும் சார், வேணா நான் அவங்கள வேணால் கூட்டிகிட்டு வரேன் சார் நாளைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொல்கிறான். அகிலா இந்த பையன் சொல்லிட்டு அந்த பாட்டியை கூப்பிட போகிறான். அந்த பாட்டியை எந்த இடம்னு கேட்டவொன்னே இவங்க இருக்கிற வேற இடத்த வந்து கிளியராக சொல்கிறான். அப்படி சொன்னோன்னே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, அடி அந்த இடம் கொஞ்சம் பிரச்சனையான இடமாச்சடா, அந்த இடத்துல அவங்க வேற ஒரு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் கேட்குது. ஆமாங்க அந்த இடம் தான் அப்படின்னு சொன்னோடனே, சரி அந்த பாட்டியை நான் வர ஒத்துக்குது. அந்த பாட்டியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த கூட்டு அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா, டேய் இந்த இடம் ரொம்ப மோசமான இடம்டா, நான் கூட நீங்கள் அது பக்கத்தில் எங்கன்னா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க, கரெக்டாக அந்த பிரச்சனை இருக்கிற இடத்த மாதிரி தான் உங்கள் வேறு ஒரு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொன்னோடனே, என்ன பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மேனேஜரை வந்துடுற அந்த இடத்துக்கு. அப்படி மேனேஜரை வந்தோடனே அவங்க மேனேஜர்கிட்ட வந்து இந்த பாட்டி தான் வந்து இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர்கிட்டையும் வந்து அந்த பாட்டியை வந்து காட்டி கொடுக்குறாங்க. அந்த பாட்டியை வந்து அப்போ என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான், இங்கே பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்ல தேவையில்லை, எனக்கிட்ட அந்த இடத்த சொல்லும் போது எனக்கு இடத்துல பிரச்சனை வரும்ன்றது நல்லாவே தெரியும் சார், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இந்த பிரச்சனையை வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து சால்வ் பண்ணவே முடியாது, சொல்லப்போனால் இந்த இடமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஜெமீன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஜெமீன் ஒருத்தர் வந்து அந்த இடத்த வந்து வச்சுருக்காருங்களாம். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து இந்த சொத்து தகராறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த இடம் தான் வந்து லாஸ்ட்டாக அவர் பேரில் இருந்ததுனால இந்த இடத்த யாருமே அபகரிக்க கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சாத்தானை வந்து ஏவி விட்டுருக்காரு. அந்த குட்டி சாத்தான்றது எப்படின்னு பார்த்திங்கன்னா
ரொம்ப பவர்ஃபுல்லான குட்டி சாத்தா. அந்த குட்டி சாத்தா வந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட யாருமே வரவே விடலை. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த இடத்த வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் தான் இந்த இடத்தையே வாங்கியிருக்கான். அந்த ஆள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி சாத்தானை வந்து கொஞ்ச நாள் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக அதை வந்து கை கட்டலாம் போட்டு இந்த இடத்துல தான் புதைச்சி வச்சாங்க. புதைச்சி வச்சுட்டு தான் இன்னொருத்தனுக்கு வந்து இந்த இடத்த கை மாற்றி வச்சுட்டு அந்த ஆளும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும்போதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஈவன் ரெண்டு மூணு பேர்லாம் இறந்தும் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த வேரஹவுஸ் இந்த இடத்துல கட்டியிருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் நைட் டைம் வேலை பார்க்குற அந்த பிரச்சனைலாம் வரதான் செய்யும். இது வந்து என் கையில் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வேறு யாருனா பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர்கிட்டையும் இந்த பாட்டி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த மேனேஜர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க அவரோட பாஸ்கிட்ட கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா சொல்கிறாங்க சார், இந்த இடத்துல தான் பிரச்சனை, நம்மளும் இந்த இடத்த வந்து வேறு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்க அவரோட பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற ஏரியாவோட இந்த ஏரியாவில் தான்டா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மி ரேட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு வாடகைக்கு, இதை விட்டால் மீதி மற்ற இடத்துலலாம் வந்து வாடகை ஜாஸ்தி, அதனால தான் நம்ம இந்த இடத்த எடுத்துட்டோம். இப்போ சடனாக போய் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு சொன்னால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, மேனேஜ்மெண்ட் யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ நீ என்ன பண்ண, வேறு எதனா வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பாரு அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. பட் மேனேஜர் இங்கே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, பட் அவரால் முடியல. பட் என்ன தான் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்தாலுமே அவர் என்ன செய்கிறன்னா, பசனோட சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு சில வேலைகளை வந்து அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாரு. பட் இந்த இடத்துல வேலை கரெக்டாக நடக்கலன்னு தெரிஞ்சவொடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேனேஜ்மெண்ட்லேயே வந்து டெல்லியிலேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்க. நீங்கள் அனுப்பிட்டு அவருக்கு ஒரு டார்கெட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்க, நீ ஒரு வாரத்தில் வந்து இங்கே ஸ்டாக் மவுண்ட்லாம் எடுத்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி சொல்லி அனுப்பினோடனே வந்திருக்க பர்சனுக்கு வந்து இங்கே என்ன நடந்துச்சு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவரும் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டேக் ஓவர் பண்ணுறாரு. அது டேக் ஓவர் பண்ணும்போது இந்த பசங்களை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் யாருமே இங்கே வேலை செய்ய மாட்டோம், இங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பாவே ஒரு மந்திரவாதி தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசி அந்த பசங்களை நைட்டு வந்து வேலை செய்ய விடுறாரு. அப்படி வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா, அதில் ஒரு பையன் வந்து ஸ்டேக்கர் ஆப்ரேட்டர், ஸ்டேக்கர்னால் அந்த போர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர். அந்த பையன் வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டுருக்கும்போது அவர் அறியாமையாக வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு போர்க்கில் வந்து ஒரு போர்க்கு வந்து லூஸாகி கீழே விழுந்திருக்கு. அப்படி கீழே விழுந்ததில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்த ஒரு பையனோட காலில் பட்டு காலே வந்து பார்த்திங்கன்னா டுண்டாகவே போயிருக்கு. இமீடியட்டாக அந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவன் காலை காப்பாற்றிடுறாங்க. பட் அதனால அந்த பையனால் வேலைக்கு வர முடியல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பையன் வந்து வேலைக்கும் வரான் அடுத்த நாள். அடுத்த நாளும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதில் ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதில் அடிபட்டு காதில் வந்து டைல் போடுற மாதிரி ஆயிடுது. தொடர்ந்து ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு. ஆனால் அவர் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த பிரச்சனையை சொல்லிட்டு தான் இருக்காரு. பட் அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு வந்து தொடர்ந்து தான் இருக்குது. ஒரு லெவலில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, டெல்லியில் இருந்து ஒரு ஆள் வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து நைட் டைம் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களாம் வந்து வெளியில் டீ பிரேக் போயிருக்காங்க. அந்த டைம் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து சிஸ்டமில் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு உள்ளேயும் போய் செக் பண்ணவும் போயிருக்காரு. அப்படி செக் பண்ண போனவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெளியிலே வரல. எதனால் அவர் வெளியில் வரலன்னு சொல்லிட்டு பசங்களாம் உள்ளே போய் பார்க்குறாங்க. அது உள்ளே போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து மயங்கி கீழே விழுந்திருக்காரு. சரி, மயங்கி தான் கீழே விழுந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி தெளித்து அவர் எழுப்ப பார்க்குறாங்க. பட் அவர் எழுந்திருக்கவே இல்லை. அப்போ தான் ஹார்ட்டில் கை வச்சு பார்த்தா ஹார்ட்டில் வந்து பல்ஸே இல்லை ஆக்சுவலாக உடம்புல. கடைசியில் வந்து பார்த்தா அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. உடனே இவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸும் வந்து அவர் பாடியை டேக் ஓவர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டமும் பண்ணுறாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் வந்து இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் வந்து இறந்தும் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. பட் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு 27 வயசு தான் இருக்கும். பட் எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து கேள்வியும் கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஏதோ ஒரு அதிர்ச்சியான ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு. அப்படி பார்த்து அந்த பயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கு. மற்றபடி ரெகுலராக வர ஹார்ட் அட்டாக் மாதிரிலாம் இவருக்கு வரல அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே வேறு ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்றதுக்கே ஒரு முடிவு வந்திருக்காங்க. எப்போ உயிர் போனதுக்கப்புறம் தான். இதுக்கு மாதிரி ஒரு பையனுக்கு கால் போயிருக்கு, அது இப்போ நிறைய பசங்க அடிபட்டுருக்கு, அதை பற்றிலாம் அவங்க யாரும் பெருசாக இருக்கல. ஒருத்தன் உயிர் போனதுக்கப்புறமா தான் அவங்க அந்த விஷயத்தை வந்து சீரியஸாகவே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு இன்னொரு வேரஸை பார்த்து, அந்த வேரஸை பார்த்ததும் இல்லாமல் அந்த இடத்துல இதுக்கு மாதிரி எதனா பிரச்சனை நடந்திருக்கா அதையும் வந்து இவங்க செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பூஜை போட்டுட்டு தான் இந்த வேரஸ் வந்து அங்கே ஷிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த ஷிஃப்ட் பண்ணது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் டைம் எடுத்திருக்காங்க. அந்த டைம் கூட அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து யாரும் அந்த இடத்துல வேலையும் பார்க்கல. பாஸ்கர் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆக போகுது. ஆனால் இந்த 10 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரஸ் வந்து பூட்டினது பூட்டின மாதிரியே தான் இருக்குது. நடுவில் யாருனா ஒருத்தங்க வருவாங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வேரஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி யாரும் இருந்ததாகவே தெரியல. இப்போ தான் ஏதோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த இடத்த வந்து விலைக்கு வாங்கி டெமோலிஷ் பண்ணி அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறதா வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்குள்ளே நான் அந்த ஸ்டோரியை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பிரதர், அதுக்காக தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சனும் வந்து இந்த ஸ்டோரியை சொல்லி முடித்தார்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் யாராவது வேர் ஹவுஸில் வேலை பார்த்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி வேர் ஹவுஸ் கட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இடத்துல தான் கட்டுவாங்க. ஏன்னா அங்கே தான் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கின்றதுனால அந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக வேர் ஹவுஸ் வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்காது, சிட்டி விட்டு அவுட்ரு ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி தான் வெளியிலேயே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து தான் வேர் ஹவுஸே கட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து முன்னாடி இந்த மாதிரி எதனா பிரச்சனை இருந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க, கம்மி ரேட்டில் வருதுன்னு தான் வந்து வேறு எதுவும் கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.